அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது நிலவு சிம்பிள் குக்கிங். இப்போது ரெண்டு விதமான தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான தோசை பண்ண போகிறோம். இது வந்து சீனியருக்குள்ள தோசை, இது ஜூனியருக்குள்ள தோசை. சீனியருக்குள்ள தோசையில் வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சு ஊற்றிக்கலாம். ஊற்றுறதுனா இதையும் வதக்கிட்டு நம்ம இதில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தோசை சுட போகிறோம். இது வந்து சீனியருக்குள்ளது. இப்போ ஜூனியருக்குள்ளதுனாக்க தோசை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதில் நிறைய ஐட்டம் இருக்குது. கொடமிளகா, வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன், இது சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை கிரேட் பண்ணிக்கணும். அப்புறம் வெங்காயம், கேரட்டு, கார்ன், இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேப்பு தான் ஜென்ரேஷன் கேப். ஒரு தோசைக்கே சீனியர்ஸ்க்கு ஜூனியர்ஸ்க்குள்ளே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது. அந்த அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகும்போது சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். ஆனால் இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. ஆனியன் காமனாக இருக்குது. ஆக்சுவலாக கேரட் கூட இதில் போட்டுக்கலாம். ஆனால் போடுறதில்ல. போடுறதுன்னா போட்டுக்கலாம். இதில் இந்த ஜென்ரேஷன் கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறது? நம்ம வந்து அப்படியே தாட்ஸ் எல்லாமே வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் இந்த ஜென்ரேஷன் கேப்பை ஃபில் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல சீனியர் ஃபஸ்ட், இந்த இதை நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுத்து வச்சுட்டு ஆயில் வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே இந்த மிளகாய், இஞ்சி இதையும் போட்டுடலாம். எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம். லேசாக வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அந்த சூட்லேயே அது வதங்கிடும். நல்லா ஆறினோடனே எடுத்து மாவில் கலந்துக்கலாம். இப்போ இதை வதக்கி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் இப்போ வதக்க போகிறோம். இது வதக்காமல் அப்படியே மேலாக தூவி விட்டால் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் லேசாக வதக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஆனியன் போட்டுடலாம். வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. இது ரொம்பலாம் வதக்க வேண்டாம். லைட்டாக லேசாக வதக்கி வதக்கி எடுத்துக்கலாம். எங்கர் ஜென்ரேஷன் பீப்புளுக்கெல்லாம் பல்லெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதனால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பச்சையாக இருந்தாலே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது கொடமிளகாய். கார்ன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடுலேயே அப்படியே வதங்கிட்டுருக்கோம். ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வதக்கலை. லைட்டாக வதக்கி இதை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் இதை வந்து வதக்கலை. இது மேலாக தூவி தான் போகிறோம். இந்த இதுவும் சீஸும் வதக்கலை. இது மேலாக தூவி தான் விட போகிறோம். இது வந்து மாவில் நம்ம கலக்க போகிறதில்ல. இது எல்லாத்தையுமே மேலாக தூவிட போகிறோம். தோசை ஊற்றிட்டு அது மேலே அப்படியே தூவி வேக வைக்க போகிறோம். தோசை சுட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ட்ராப் ஆயில் போட்டு இப்படி ஆனியன் வச்சு இப்படி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க உங்களுக்கு அந்த தோசை வந்து ஒட்டாமல் வரும்.
இதில் கொஞ்சம் கேரட்டை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் தேய்ச்சிட்டு நம்ம ஊற்றுனோன்னாக்கா ஒன்றும் அது கஷ்டமே இருக்காது, டக்குன்னு அப்படியே வந்துடும். இப்போ இது வந்து ஜூனியர்ஸ்க்குள்ள தோசை இப்போ பண்ண போகிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், இறக்கி விட்டே வச்சுக்கலாம். இதில் வந்து இப்போது இந்த கேரட்டு இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடலாம். இது இறக்கி விட்டே வச்சுக்கலாம், ஏன்னா இது திருப்பி போட முடியாது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, சீனியர்ஸ்க்கும் ஜூனியர்ஸ்க்கும் உள்ள இதில் இது வந்து பிறக்கி போட முடியாது. அதனால் இறக்கி விட்டு வச்சு அப்புறம் சீஸ் அப்புறம் வெங்காயத்தால் சீஸ் சேர்த்தது. இப்போ சுற்றி கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டேன், இப்போ இதை மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஏற்றி விட்டு வைக்காதீங்க, ஏன்னா இந்த சீஸ் எல்லாம் அப்படியே உருகணும். இந்த பக்கம் நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு, கிறிஸ்பியாக இருக்குது. இந்த சீஸும் இங்கே அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் கொலாபரேட் பண்ணிடலாம். இந்த மாவு இருக்கு இல்லையா, இந்த சீனியர்ஸ் மாவு, அதை எடுத்து ஊற்றிட்டு மேலே இந்த இது எல்லாத்தையும் தூக்கிடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பேக்கில், மேலே இந்த இது நல்லா மெல்ட் ஆகியிருக்கு. இதை எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது பெப்பர் கொஞ்சம் தூவிட்டு சாப்பிடணும் அதில். இப்போ ரெண்டு ஜென்ரேஷன் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு சீனியர்ஸோட தோசைக்கு சட்னி, ஜூனியர்ஸோட தோசைக்கு சாஸு. சாஸை எடுத்து இதில் போட்டுட்டு எடுத்து சாப்பிடுங்க. இது வந்து எப்பிச்சு தொட்டு சாப்பிடுவாங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு இதுக்கும். இது வந்து அது ரெண்டுமே சேர்ந்த இது காம்போ. இது இந்த ரெண்டுத்தையும் எப்படியும் சேர வைக்கணும் இல்லையா, அதுக்கு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் ரெண்டும் சேர்ந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.